Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது plus 2 practical physics practical மின்னழுத்தமானி potentiometer. இது எதுக்காக பயன்படும் அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம். ரெண்டு முதன்மை மின்கலங்களின் மின்னியக்க விசையை என்ன செய்யறதுக்கா ஒப்பிடுறதுக்கு, to compare the EMF between the two primary cells. In this experiment we are going to take a Lagrange cell and a Daniell cell are the primary cells. Lagrangian மின்கலம் அப்படிங்கறதையும் Daniell மின்கலம் அப்படிங்கறதையும் நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா முதன்மை மின்கலமா எடுத்துக்க போறோம். அதுக்கான வாய்ப்பாடு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, இரு மின்கலங்களின் மின்னியக்கு விசைகளின் விகிதம், சரியா, த EMF between the two cells, primary cells, E1 by E2 is equal to L1 by L2. இது சர்க்கியூட் டயக்ராம் பாருங்க. இது ஒரு பேட்டரி, இது வந்து ஒரு கீ, தென் ரியோஸ்டாட் ஏபி, அது பொட்டன்சியோமீட்டருடைய வயர், சரியா. இது வந்து உங்களுக்கு முதன்மை சுற்று, இந்த கீழே இருக்கிறதுக்கு பேரு துணை சுற்று. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து BPDT சுவிட்ச், அதுல C1D1 அப்படிங்கிற ஒரு எண்ட் இருக்கு, சி மற்றும் டி என்ற எண்டும், C1D1 அதே மாதிரி C2D2. இந்த C1D1 வந்து E1 மின்கலமும், C2D2 E2 என்கிற மின்கலமும் இணைக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர் இணைப்புல ஒரு கல்வனோமீட்டரும் ஒரு முயர் மின்தடையும் ஒரு தொடு சாவியும் என்ன செய்யப்பட்டிருக்குப்பா, இணைக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் என்னன்னா அதனுடைய மின் சுற்று அமைப்பு. நம்ம இப்ப பாக்குறது மின்னழுத்தமானியுடைய மின் சுற்று. அப்படி பாருங்க, இதுல உங்களுக்கு பேட்டரி, பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினலிருந்து வரக்கூடிய வயரை மின்னழுத்த மானியினுடைய சிங்கிற முனையில், இது நான் இங்கே ஏன் எழுதியிருக்கேன், உங்கள் புக்கில் சீன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிங்கிற இன்னொரு முனை இருக்குல்லப்பா, அந்த முனையிலேருந்து எடுத்து இந்த ரியோஸ்டாட்டுக்கு கீழே அதோடைய மறுமுனை ஒன்று இருக்கும், இது அதனுடைய மறுமுனை. அந்த மறுமுனையிலிருந்து வரக்கூடிய ஒயர் இந்த பிளக்கியினுடைய ஒரு முனையில் இருக்கும், பிளக்கியினுடைய மறுமுனையின் வழியாக பேட்டரியுடைய நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதுப்பா, முதன்மை சுற்று. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம துணை சுற்றுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீலிருந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த ஒயரு DPDT சுவிட்ச், டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய ஒரு முனையில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய இன்னொரு முனை இருக்குல்லப்பா, இந்த இன்னொரு முனை, அந்த இன்னொரு முனை எங்கே வரும்னா கேல்வனோமீட்டருடைய எதுக்குப்பா, பாசிட்டிவ். இது ரெட் கலராக இருக்கிறதுனால கேல்வனோமீட்டருடைய பாசிட்டிவ், இது கேல்வனோமீட்டருடைய நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்லேருந்து வரக்கூடியது ஹை ரெசிஸ்டன்ஸ், இந்த அமைப்புக்கு பேர் என்னதுப்பா, ஹை ரெசிஸ்டன்ஸ், 10 kΩ அளவில் இருக்கும். இந்த எண்டுக்கு வரும், இந்த எண்டிலிருந்து எடுத்து ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம எதோட இணைச்சிருக்கோம், ஜாக்கி, இதை வந்து தமிழில் தொடு சாவி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இப்போ இந்த DPDT சுவிட்சிலுடைய இன்னொரு ரெண்டு முனை நல்லா பாருங்கள், டேனியல் மின்கலத்தினுடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருப்பேன், டேனியல் மின்கலத்தினுடைய பாசிட்டிவ். அப்புறம் இன்னொரு எண்டு இருக்கும்ல, அதிலிருந்து எடுத்து டேனியல் மின்கலத்தினுடைய என்னதுப்பா, நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருச்சுடா, அதே மாதிரி லெக்லாஞ்சியன் செல்லுடைய பாசிட்டிவை கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்னொரு முனையிலேருந்து எடுத்து லெக்லாஞ்சியன் செல்லுடைய இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கப்பா, நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவோட எழுதியிருப்பாங்கப்பா, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ முத சுற்று சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும்ப்பா. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த தொடு சாவியை கையில் எடுத்துக்கணும், TPDT சுவிட்சை ஒரு பக்கம் வச்சுக்கணும், நல்லா கவனிங்க, இந்த தொடு சாவியினை நான் இங்கே டச் பண்ண உடனே ஒரு பக்கம் விளக்கல் அடையும், நல்லா கவனிங்க, தொடு சாவியை நான் எடுத்துகிட்டேன், இப்போ டச் பண்ண உடனே ஒரு பக்கம் விளக்க அடையும், ரைட்டா. அதே மாதிரி இன்னொரு முனையை நான் தொடும்போது பாருங்கள், வேறொரு பக்கம் விலகல் அடையும். அப்படி அடைஞ்சாதான் சுற்று சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக மறுபடியும் தொடுறேன்,
நல்லா பாருங்கள், விலகல் எதிர் திசையில் அடையும். இது சுற்றுலா லெக்லாஞ்சி மின்கலம் இணைச்சா மட்டும் இல்லை, எது இணைச்சாவும் நடக்கணும்பா. டேனியல் மின்கலத்தை, டேனியல் மின்கலத்தை இணைக்கிறதுக்காக டிபிடிடி சுவிட்சை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த முனையை தொடுறேன். விளக்கத்தை பாருங்கள், ஒரு பக்கம் இருக்கா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதே மாதிரி டேனியல் சுவிட்சை இந்த இடத்துல தொட போகிறேன். இந்த இடத்துல தொட போகிறேன். விலகலை பாருங்கள், வேறொரு பக்கம் இருக்கா? இப்போ நான் எடுத்துட்டேன், இப்போ மறுபடியும் வச்சு காமிக்கிறேன். விலகல் எதிர் திசையில் அடையும். அப்போ இதுதான் சர்க்கியூட்டுடைய. இப்போ சோதனையை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மின் சுற்று அமைப்பில் இந்த டிபிடிடி சுவிட்சை பயன்படுத்தி லெக்லாஞ்சி மின்கலத்தை இணைச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்கியை நான் என்ன செய்யணும்பா, இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். ஒரு பக்கம் விலகல் அடையும். நல்லா பாருங்கள், விலகல் அடைகிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ இன்னொரு வயரில் வச்சு பார்க்கணும். இப்போயும் விலகல் அடையுது. இப்போ அடுத்த வயரில் வைக்கிறேன். விலகல் நல்லா பாருங்கள், மூணாவது வயரில் வைக்கும்போது இந்த பக்கத்தில் வந்துடுச்சு. அடுத்து நாலாவது வயரில் வைக்கும்போது விலகல் வேறு திசையில், மற்றொரு திசையில் அடையுது. அப்படின்னா இந்த ரெண்டு கம்பிகள் இருக்குல்லப்பா, இந்த மூணாவது கம்பி நாலாவது கம்பிக்கு இடையில் இந்த கேல்வனோமீட்டர் இந்த ஜாக்கி இப்படி வச்சு எந்த விளக்கில் கொண்டு வரணும்பா, இப்படி வச்சு நகர்த்தி என்ன விளக்கில் கொண்டு வரணும், சுழி விளக்கலுக்கு. நல்லா பாருங்கள் என்ன அடைஞ்சிருக்கு, இப்போ சுழி விலகல் அடைஞ்சிருக்கு. இப்போ நான் எடுத்துட்டேன்னா மாறிடும் பாருங்கள், சரியா? நல்லா கவனிங்க, அதை நகர்த்திக்கிட்டு இருக்கேன் நான், இந்த வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த மூணாவது கம்பியில் இந்த இடத்துல உருவாயிருக்கு. அப்போ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த முதல் கம்பியில் மேலே உள்ள ஸ்கேலில் பார்க்கணும் ஒரு 100, ரெண்டாவது கம்பியில் ஒரு கீழே உள்ள ஸ்கேலில் ஒரு 100, மூணாவதாக அந்த மேலே உள்ள வயர்லேருந்து கிட்டத்தட்ட 236 இருக்குப்பா, 236. ரைட். இப்போ சோதனையை டேனியல் மின்கலத்தை இணைக்கணும், இதை மாற்றணும். இப்போ எந்த மின்கலம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா, டேனியல் மின்கலம் இணைஞ்சிருக்கு. இணைஞ்ச பிறகு இதே மாதிரி தான், நான் திரும்ப வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், விலகல் எங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள், சரியா? முதல் வயரில் வைக்கும்போது, இப்போ நான் இந்த வயரில் வைக்கிறேன்பா, ரெண்டாவது வயரில் வைக்கிறேன். இப்போயும் விலகல் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த பக்கம்தான் இருக்குது. இப்போ மறுபடி மூணாவது வயரில் வைக்கிறேன், இப்போயும் விலகல் இந்த பக்கம் இருக்குப்பா, இடது பக்கம்தான் இருக்குது. அடுத்து நாலாவது வயரு, அடுத்து அஞ்சாவது வயரு, ஆறாவது வயரில் வைக்கும்போது பாருங்கள், தானாகவே குறிமுறை எங்கே வந்துருச்சுப்பா, ஜீரோக்கு வந்துருச்சு. அப்போ அந்த அஞ்சாவது வயருடைய சென்டரில். ஸோ இந்த நாலு கம்பிகள் இருக்கு பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, இந்த இதுக்கு 400, இதுக்கு வந்து ஒரு 55. ஸோ 455 அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்குப்பா, சுழி விலகல் வந்திருக்கு. இப்போ சோதனையை மறுபடி செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ரியோஸ்டாட்டுடைய நிலையை மாற்றி திரும்பி நான் முன்னாடி சொன்ன மெத்தட்லேயே திரும்பி என்ன செய்யணும்பா, செய்யணும். ஹலோ, இது வந்து அந்த மின்னழுத்தமானியுடைய டேபிள் அகலம், லெக்லாஞ்சி மின்கலத்தின் சமநீட்டு நீளம், பேலன்சிங் லென்த் ஃபார் த லெக்லாஞ்சி செல். அது வந்து பேலன்சிங் லென்த் ஃபார் த டேனியல் செல், டேனியல் மின்கலத்தின் சமநீட்டு நீளம். 5 வெவ்வேறான ரீடிங்ஸ் கிடைச்சிருக்குப்பா. இந்த ரீடிங்ஸுகளுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், E1/E2=L1/L2. நீங்க சென்டிமீட்டர்லயே வைக்கலாம், ஏன்னா சென்டிமீட்டர் என்ன இருப்பா, கேன்சல் ஆயிரும். சோ இந்த 591 நீங்க 417 இது பண்ணீங்கன்னா 1.369. இந்த மாதிரி நமக்கு எத்தனை ரீடிங் கிடைச்சிருக்கு, 5 ரீடிங் கிடைச்சிருக்கு. இந்த 5 ரீடிங்க 5 கூட்டி 5 வகுத்தீங்க அப்படின்னா 1.363 அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருக்குப்பா, ரெண்டு மின்கலங்களின் மின்னியக்க விசைகளுடைய ஒப்பிடலாக நமக்கு என்ன செஞ்சிருக்குப்பா, கிடைச்சிருக்கு. சோ இதுதான் இந்த பிராக்டிக்கல். அனைவருக்கும் மிக்க நன்றி.